விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு காரைக்குடி போக்குவரத்து நகர் லட்சுமி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம். இந்துக்கள் பண்டிகைகளில் முக்கியமான பண்டிகையாக விநாயகர் சதுர்த்தி விழா இன்று இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி போக்குவரத்து நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயத்தில் காலை 4 மணி அளவில் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழா தொடர்ந்து பிள்ளையாருக்கு வெள்ளி அலங்காரத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மதியம் 12 மணி அளவில் பிள்ளையாருக்கு சந்தன காப்பு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற்ற நிலையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலை 5 மணி அளவில் உற்சவர் தேரில் நகரை சுற்றி வலம் சிறப்பு நிகழ்வும் நடைபெற்றது. மேலும் இக்கோவிலில் அமைந்துள்ள வன்னி மரம் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வருவதும் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இக்கோவிலில் கல்யாண வாராகி ராமபக்த ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி, காசி விஸ்வநாதன், விசாலாட்சி, மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, சரபேஸ்வரர், நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், முருகன், வள்ளி தெய்வானை, மகாவிஷ்ணு, துர்க்கை, பைரவர் ஆகிய நவகிரகங்களும் அமைந்துள்ளன. இந்நிகழ்ச்சிகள் அனைத்திலும் சந்தோஷ் குருக்கள் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இன்று தமிழகம் முழுவதும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வரும் விநாயகர் சதுர்த்தி விழாவானது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் வள்ளிவாசல் பகுதி என்ஜிஓ காலனிக்கு அருகில் உள்ள போக்குவரத்து நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயத்தில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 4:30 ஹோமத்துடன் துவங்கி 7 சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து 12 சந்தனக்காப்பு அலங்காரமும் சிறப்பாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தின் சிறப்பு இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சமான வன்னிமரமாகும். வன்னிமரத்திற்கு கீழே அமைந்துள்ள விநாயகரை வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பாகும். மேலும் தமிழகத்தில் 2 விநாயகருக்கு ராஜகோபுரம் அமைந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்துள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களும் ஒருங்கிணைந்து வைக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக பிரசித்தி பெற்று நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 5:30 அளவில் வாசசாந்தி செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி விநாயகர் உற்சவமூர்த்தி திருவீதிக்குழா வந்து மாலை 7 அளவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காரைக்குடி News360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.